வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து மகாபாரதத்தில் இருந்து ஒரு குட்டி கதை தான். யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அஸ்வத்தாமன் வந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் வந்து அவர் ஏன் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறத வந்து இந்த கதை மூலமாக பார்க்கலாம். அஸ்வத்தாமன் யார் அப்படின்னா, நம்ம துரோணாச்சாரியரோட பையன்தான் வந்து அஸ்வத்தாமன். மகாபாரதத்திலே இருந்த மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவர் தான் இந்த வந்து அஸ்வத்தாமன். பிரம்மாஸ்திரம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து 5 பேர். அந்த 5 பேரில் அந்த அஸ்வத்தாமனும் ஒருவன். பல திறமை பல சிறப்பு இருந்தும் இந்த அஸ்வத்தாமன் வந்து எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒரு கேரக்டர் தான். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே துரியோதனோட சேர்ந்து பல அதர்மங்களை செஞ்சது வந்து இந்த அஸ்வத்தாமன் தான். ஏன்னா வந்து எல்லா அநியாயங்கள்லையுமே வந்து கூட பக்கபலமாக நின்னது வந்து அஸ்வத்தாமன் தான். கர்ணன் வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா, அவர் வந்து வலது கை அப்படின்னா அஸ்வத்தாமன் வந்து துரியோதனனுக்கு இடது கை மாதிரி. அப்பேற்பட்ட நட்பு தான் அவங்களுக்கு உள்ளது. இவர் ஏன் இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படின்னு வந்து புராணங்கள் கூறுது அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அவருக்கு கொடுத்த சாபம்தான் காரணம் அப்படின்னு வந்து புராண கதைகள் எல்லாம் கூறுறாங்க. அஸ்வத்தாமன் வந்து குரு துரோணாச்சாரியரோட அன்பு மகன். அவர் வந்து சின்ன வயசுலேயே நிறைய திறமைகள் அதெல்லாம் வில்லாற்றல், அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இணையானவன் அப்படிங்கிற பேரெல்லாம் வாங்கியிருக்காரு. சின்ன வயசுலே துரோணர்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி பிரம்மாஸ்திரத்தை பெற்றவர். அவர் துருபத மன்னனை வெற்றி கண்டு அந்த வென்ற ராஜ்யத்தில் பாதியை துருபதனிடம் கொடுத்துட்டு மீதி ராஜ்யத்தை வந்து அஸ்வத்தாமனை மன்னராக்குனார் துரோணாச்சாரியர். சின்ன வயசுலேருந்தே சுபகோப வாழ்க்கை இதிலெல்லாம் ஆசை நிறையா உண்டு அஸ்வத்தாமனுக்கு. குருகுலத்தில் படிச்சிட்ருக்கும்போதே துரியோதனோட சேர்ந்து நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்காரு அஸ்வத்தாமன். குருச்சேத்திர போரில் வந்து இவர் வந்து கொன்றவங்களின் எண்ணிக்கை வந்து கணக்கில் அடங்காதது. அப்படி இருக்க அஸ்வத்தாமன் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம். துரோணாச்சாரியரோட ஒரே பலம் வந்து அஸ்வத்தாமன் தான், பலவீனமும் அஸ்வத்தாமன் தான். அதனை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பாண்டவர்கள் வந்து துரோணரை வந்து கொன்றாங்கன்னு பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஏன்னா வந்து துரோணர் வந்து செஞ்ச மிகப்பெரிய தவறு வந்து என்ன அப்படின்னா, அஸ்வத்தாமனை வந்து கண்டித்து வளர்க்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இவரோட வளர்ப்பு தான் வந்து அவரோட மரணத்திற்கும் துரோணரோட மரணத்திற்கும் அவரோட பையனோட அந்த கோரமான முடிவுக்கும் வந்து காரணமாக இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அஸ்வத்தாமனுக்கு வந்து பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தார் இல்லையா அவர், அதுதான் வந்து அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறாக சொல்லப்படுது. துரோணரோட செஞ்ச மிகப்பெரிய தவறாக சொல்லப்படுது. கிருஷ்ணர் வந்து என்ன சாபம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, எத்தனை யுகம் ஆனாலும் நீ வந்து சாகவே கூடாது அப்படின்னு சொல்லி சபிச்சிருக்கார். இது எப்படி சாக வர எப்படி சாபமாகும் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். அஸ்வத்தாமனுக்கு அது சாபம்தான். உடல் முழுவதும் வந்து குணமடையாத காயங்கள், இணையத்துலேயும் இரத்தம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குமா. அவனுக்கு தங்குமிடமோ உணவோ யாரும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். மனிதங்க அவங்க அவனை வந்து சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சபிச்சிருக்கார். இப்போ சொல்லுங்கள், இது வரமா சாபமான்னு. இப்பேற்பட்ட சாபம் கொடுக்குற அளவுக்கு அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத பார்ப்போம். துரோணரை வந்து பாண்டவர்கள் வந்து கொன்றுறாங்க அஸ்வத்தாமன் இறந்ததாக சொல்லி. அதே மாதிரி துரியோதனனையும் வந்து, துரியோதனனுக்கும் பீமனுக்கும் வந்து ரொம்ப பெரிய போரே நடக்குது. நடக்கிறப்ப வந்து ஒரு சமயத்தில் பீமனே பார்த்து வியக்கிற அளவுக்கு துரியோதனன் வந்து நல்லாவே போர் புரியினான். அப்போ தான் வந்து கிருஷ்ணர் ஞாபகப்படுத்துகிறாரு, அவர் வந்து அந்த பாஞ்சாலியை இது பண்ணப்போ டீஸ் பண்ணப்போ அவர் வந்து சொல்கிறாரு, உன்னோட தொடைகளை என் தொடமையில் வந்து உட்காந்துக்கோன்னு துரியோதனை சொல்கிறப்ப அந்த தொடைகளை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி பீமன் சொல்லியிருக்கதை வந்து ஞாபகப்படுத்துகிறார் கிருஷ்ணன். அதன்படி வந்து விதிமுறைகளை மீறி வந்து பீமன் வந்து தொடையிலே அடிக்கிறாரு நம்ம துரியோதனனை. அப்போ தான் அவனுக்கு வீழ்ச்சி வருது.
வர்றப்ப அந்த தொடையிலே நல்லா அடித்து போட்டு அவனை குத்தியிரும் கொலையிருமா போட்டு போயிடுறாங்க. போனதை பார்த்த அஸ்வத்தாமனுக்கு வந்து தாங்கவே முடியலை. உன்னை வந்து உன் உயிர் போகிறதுக்குள்ளே வந்து அந்த பாண்டவர்களை வந்து நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அந்த பாண்டவர்கள் தங்கியிருக்க பாசறைக்கு வந்து பாண்டவர்கள்னு நினச்சி பாண்டவர்களோட அந்த 5 குழந்தைங்களையும் வந்து அந்த உப பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 5 பேரையும் வந்து அஸ்வத்தாமன் கொன்றுறான். கொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம அபிமன்யுவோட குழந்தை வந்து உத்திரையோட வயிற்றில் வளர்ந்துருக்கு. அதை வந்து அவனோட அஸ்திரத்தை யூஸ் பண்ணி அதையும் வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணிடுறான். அதை வந்து கிருஷ்ணரோட அருளால் வந்து அந்த இது வந்து காக்கப்படுது, அந்த கரு. இதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து சாபம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஸ்வத்தாமன் வந்து இமயமலையில் வாழ்ந்துட்டுருக்கதாகவும் அவர் செஞ்ச பாவத்தை நினச்சி சிவபெருமானை வழிபட்டுருக்கிறதாகவும் குறிப்புகள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளோ மருந்து போட்டாலும் காயமே சரியே ஆகலை, மறுபடியும் மறுபடியும் காயம் வந்து பெருகிக்கிட்டே தான் போகுது, அவர் யார் என்ன அப்படின்னு விசாரித்த நொடியில் வந்து அந்த நோயாளி அங்கேருந்து காணாமல் போயிட்டார். அதே சமயம் இமயமலையில் வந்து காடுகளில் வருடத்திற்கு ஒரு முறை 12 அடி உள்ள ஒருவர் வந்து வந்து உணவுகளையும் நீரையும் சாப்பிட்டுட்டு போகிறதா, அந்த சாப்பிட்டுட்டு வனத்துக்குள்ளே ஓடிடுறதா அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இந்த யுகத்தில் வந்து 12 அடிக்கு ஒரு மனிதன் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதே சமயம் துவாபர யுகத்தில் வந்து மனிதர்கள் வந்து 12 அடி வரை இருந்தார்கள் அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது. எனவே அஸ்வத்தாமன் இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறது வந்து பலராலும் நம்பப்படுறதா இருக்குது. தேங்க்யூ.